ஹலோ, வெல்கம் டு ஈதன் உலகம். டுடே நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கும் ஸ்நாக்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்த மாதிரி எவ்வளோ ஈஸியாக எங்கள் அத்தா அந்த ஸ்நாக் பொரிய சமைச்சாங்களோ, அதே மாதிரி இன்றைக்கி அவ்வளோ எவ்வளோ டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி செய்கிறாங்கன்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சில்ட்ரன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். வெளியே வாங்கி கொடுக்குறதால நம்ம இந்த ஸ்நாக்ஸை இதில் சாப்பிட்லாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா இருக்கா ஸ்ரீமா? நல்லா டேஸ்டியா இருக்கா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? எப்படியா இருக்கு? முரு முருன் இருக்கா? சூப்பர் யா, இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுப்பீங்களா? சரி, ஓகே. ஹை விவர், நம்ம போன வீடியோலேயே ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்த்தோம். இந்த வீடியோலேயே ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப சுவையாக, ரொம்ப சீக்கிரமாக முடிக்க குக்கிங் பண்ணி எடுத்துடலாம், வறுத்து எடுத்துடலாம். அந்த ஸ்நாக்ஸ் தான் ஒன்று பார்க்க போகிறோம். என்ன எடுத்துருக்கோன்னா, அவல் எடுத்துருக்குறோம். அவல் எடுத்துருக்குறோம். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்க போகிறோம். அவல் ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஒரு கப் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கடலை எண்ணெய், எல்லா சமையலுக்குமே கடலை எண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பாரம்பரியமாகவே அதனால் கடலை எண்ணெய் தான் நாங்கள் சமைப்போம். அதனால் நீங்களும் உங்களுக்கு தேவைன்னா கடலை எண்ணெயில் சமைச்சுக்கோங்க. இது வந்து மிளகுத்தூள், சாரி இது வந்து மிளகாத்தூள், இது வந்து மிளகுத்தூள். இது தேவையான உப்பு. உங்களுக்கு ஒருவேளை மிளகுத்தூள் வேண்டாம், மிளகாத்தூள் தான் வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மிளகுத்தூள் தான் பிடிக்கும்னா, இதுக்கு ஹைலைட் மிளகுத்தூள் தான். இல்லை ஒருவேளை எனக்கு வேண்டாம், மிளகாத்தூள் தான் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, எப்படி இதை வறுக்கலான்றத பார்க்கலாம். இதை வாங்க போகலாம். காயட்டும், ரொம்ப சட்டியை காய விட்டுறாதீங்க. இதுக்கு நல்ல சட்டி வந்து நாங்கள் கொஞ்சம் குழியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அவல் வந்து பொறிஞ்சி வந்தவுடனே நம்ம எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கொஞ்சம் பரப்பலான பாத்திரத்தை வச்சிங்கன்னா எல்லா அவளும் பிரிஞ்சு போயிடும், உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சின்ன பாத்திரமாக, சின்ன கடாயாக இல்லை சின்ன வடைச்சட்டியாக வச்சுக்கோங்க. இன்னும் இதை விட கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் பெஸ்ட்டு தான். எண்ணெய் நிறைய ஊற்றக்கூடாது. 100 எண்ணெயிலே 100 கிராம் அவளையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் விட்டு வந்த உடனே எப்போ சாப்பிடுவோம்லாம் நினைப்பாங்க, வந்தோடனே கொடுத்துக்கிடலாம். அதேமாதிரி நான் எண்ணெயுமே வந்து பிள்ளைங்களுக்கு பேக்கெட் ஐட்டம், நொறுக்கு தீனி ஐட்டம் நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். எல்லாமே நானே ரெடி பண்ணுற ஸ்நாக்ஸ் தான். மோஸ்ட் ஆஃப் யூ எல்லா ஸ்நாக்ஸும் நாங்கள் வீட்டிலே தான் ரெடி பண்ணுறது, பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. ஓகே விவஸ், நான் வந்து இப்போ வந்து அவள் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன். நான் வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தேன். இன்னும் அடுத்த எல்லா வீடியோஸ்லேயும் நீங்கள் ஒன்றுனா பார்ப்பீங்க. எல்லா ரெசிபியுமே எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு செஞ்சு காட்டணும். நீங்கள் வந்து அது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் எனக்கு
நீங்கள் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கும் சொல்லுங்கள், நீங்களும் செய்யணும். அதுக்காக நான் இதை உங்களுக்கு இப்போ வறுக்க நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகே, கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம போலாமா? அவளை எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து அவள் வந்து போட்டுருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, பார்த்திங்களா நல்லா பொரியுது, போதும். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் நல்ல ஒயிட் கலராக வருது. இவ்வளோ தான், எண்ணெய் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணாது. அதனால் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கணும்னே நினைக்க வேண்டாம். கத்தியை மட்டும் ரொம்ப தீய விடாதீங்க, அந்த இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பொரிஞ்சு வந்துடும். நல்லா பொரி மாதிரி பொரிஞ்சிடும், எண்ணெய் வந்து ரொம்ப பிடிக்காது. இப்போல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட்டே பேக்கெட்டை பிளாஸ்டிக் ஐட்டத்தை வந்து கடை பண்ணிட்டாங்க. எல்லாமே பிளாஸ்டிக் கவரில் தான் வந்தது. நான் வந்து எப்போவுமே பிளாஸ்டிக் கவர் வாங்க மாட்டோம், சாதாரணமாகவே வாங்க மாட்டோம். இப்போ எல்லாமே கவரை வந்து குறைச்சிட்டாங்க. நீங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு வந்து இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த கவரை இதை வந்து இன்னுமே நம்ம கவர்மெண்ட்டுக்கு செய்கிற உதவியாக இருக்கும், நம்ம நாட்டுக்கு செய்கிற உதவியாக இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த கவர் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறது வரைக்கும் ரொம்பவே நல்லது. இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும், வரலை. இருந்தாலும் இப்போ வந்தது ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். பூரா அவளை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி அவளை போடுங்க, இல்லைன்னா அது திருப்பி வேறு ஒரு கலராக இருக்கும். ஒரு அவள் கூட வேறு கலரில் எடுக்காதீங்க, அப்போ தான் அந்த அடுத்து இருக்கிற அவள் நல்லாயிருக்கும். கொஞ்சம்தான் கலர் மாறும் எண்ணெய், அது ஒன்றும் பரவாயில்லை. கருப்பு கலராக ஆகுது வரைக்கும் நம்ம விடக்கூடாது. திருப்பியும் ஒரு கை அவள் போடுங்க, அப்படின்னா நல்லா பொரிஞ்சிருது. இது மாதிரி பொரியணும், நல்லா பொரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. ஒன்றும் அவசரப்படாதீங்க, பொறுமையாக எடுக்கலாம். எண்ணெய் வந்து அவளில் வரவே வராது, நல்லா பொரிஞ்சிருச்சு. உள்ளே வந்து அவள் இல்லை, வந்து எடுக்கிற நேரம் அவசர அவசரமாக எண்ணெயோடு எடுக்காதீங்க. இது நல்லா நல்லா வந்து ஃபில்டர் ஆகிடும், நம்ம இப்படி வச்சுருக்கும் போது நல்லா ஃபில்டர் ஆகிடும். பார்த்தீங்களா எண்ணெய் அப்படியே தான் இருக்குது. நம்ம இன்னும் பகுதி அவள் தான் வச்சுருக்குறோம், நல்லா வந்துடும். நீங்கள் நல்லா தீயை குறைச்சிக்கோங்க, அவள் போட்ட உடனே தீயை குறைச்சிக்கோங்க. இப்போ வந்து குறைச்சி தான் இருக்குது. உங்களுக்கு மிளகுத்தூள் மட்டும் போடணும், மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இல்லை பாதி வறுத்துட்டு பாதி பேருக்கு மிளகுத்தூளும் பாதி பேருக்கு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூளும் வேணும்னா போட்டுக்கோங்க. கண்டிப்பாக தனி மிளகாத்தூள் மட்டும்தான் எடுத்துக்கிடணும். பூரானே மிளகுத்தூளாக இருந்தால் ரொம்ப நல்லது, உடம்புக்கு சளி பிடிக்காது, உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அவங்க வந்து நல்லா ஒயிட் கலராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் கண்டிப்பாக கருப்பு ஆகாது, இன்னும் 4 செகண்டில் பொரிஞ்சிருச்சு. இது 100 கிராம் தான் எண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான், மிச்சம் எண்ணெய் இருக்கும். நீங்கள் வறுத்து முடிச்சதுக்கப்புறம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு வேறு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை யூஸ் பண்ணலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அவள் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இல்லை வைங்க, அவள் போட்ட உடனே குறைச்சிருங்க. எல்லாமே எடுத்துட்டு தான் அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் அவள் போடணும். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, அவள் வறுத்து முடிச்சுட்டு அந்த நல்ல முத்து மிளகுத்தூள் போட்டு உடனே பிள்ளைங்க கேட்க ஆரம்பிச்சுருவாங்க, அவள் வருதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நல்லா பார்த்தீங்களா, நீங்கள் நல்ல 1 கப்பு ஃபுல்லாக வந்துருச்சு. அவள் பார்த்தீங்கன்னா எண்ணெயே இருக்காது, 1 டிராப் எண்ணெய் கூட இருக்காது. நல்லா இருக்கும், நல்லா பொறுமையிருக்கும், நல்லா அவள் மாதிரியே தெரியாது, பூரி மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இனிமேட்டு உப்பு போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 கப் எடுத்துக்கிட்டோம், 1 கப் அவளையும் வறுத்துக்கிட்டோம். 100 கிராம் எண்ணெய் தான் எடுத்திருந்தோம், 100 கிராம் எண்ணெய். ஓகே, நம்ம வந்து இதில் பகுதி அவள் எடுத்துக்கிடலாம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா கலகலான்னு சத்தம் எடுத்துருக்கீங்களா, நல்லா அவள் பொறுமையுன்னு இருக்கும். ஓகே, இதில் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு காட்டுறேன். இவ்வளவு இருக்கு, இதுலயும் இவ்வளவு இருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் உப்பு எடுத்துக்கலாம், உப்பு நல்லா பிடிச்சுக்கணும்.
சீக்கிரமாக போட்டுருங்க. இப்போ வறுத்தேன்னா ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் தான் ஆகுது. நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி மிளகுத்தூளும் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு வேலை பிள்ளைங்களுக்கு காரமாயிருக்குன்னு கேட்டனாலும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் அதிகமாகனா நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த சூடோடையே போட்டுருங்க. நல்லா பிடிச்சிக்கணும் அதில். இதில் நல்லா மேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் போட கூட இதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். கலர் வல்ல கலர் வல்ல நினச்சாதீங்க. அப்புறம் கொஞ்சம் காரமாகவும் ஆகிடும். உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இந்த அளவு போதுமா அப்படின்னு. சரிங்களா? நல்லா நல்ல ஒரு முறுன்றது இது மாதிரி தான் இருக்கணும். சரிங்களா? இப்படி இருக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த பவுலில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணலாம். சரிங்களா? இதில் ஒரு கப் எடுத்தோம். ஆல்ரெடி அந்த சைடு கொஞ்சம் இருக்குது, இதுலேயே இருக்குது. இதுக்கு வந்து செலவு ரொம்ப ஆகாது, ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆகும். இப்போ நம்ம 50 கிராம் எண்ணெய் தான் உங்களுக்கு பாத்திரத்துலேயே காமிச்சேன். இந்த பார்த்தீங்களா? இதுலேயே வந்து இது இன்னொரு ரூலே இன்னொருத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், நல்லா நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பார்த்துக்கோங்க, ரொம்ப கலர் சிகப்பு கலராக இருக்குது. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உப்பும் அதே மாதிரி தான். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இது மாதிரி நல்லா கரகரையாக இருக்கும். நல்லா சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்த டைம் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் போயிட்டு வரதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். போதும். இதில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிடலாம். சொல்லுங்க. ஒரு கப்பு தான் எடுத்தோம், ஆனால் 2 கப்பு அப்படி இதில் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக அழகாக இருக்குது. ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, ஒன்று வந்து மிளகாத்தூள் போட்டு செஞ்சுருக்கோம், இன்னொன்று வந்து மிளகுத்தூள் போட்டு செஞ்சுருக்கோம். நீங்கள் அதை போட்டு மேட்ச் பண்ண குளிக்க விடையில நீங்கள் அந்த உப்பு காரம் எவ்வளோ இருக்குது, மிளகாத்தூள் எவ்வளோ இருக்குது, உங்கள் சுவையாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உப்பும் காரமும். மிளகுத்தூள் அப்படி தான், மிளகாத்தூள் அப்படி தான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பிள்ளைங்களுக்கு கொடுக்கல மிளகுத்தூள் தான் போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் நான் வளர்ந்தேன். என்னுடைய அயமாக்கிட்ட இருந்ததுனால நான் இப்போ அயமாவாயிருக்கேல. என் பிள்ளைங்களுக்கு சொல்கிற மாதிரி தான் என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் சொல்லுவேன். எங்கள் பேரன் அதை ரொம்ப லைக் பண்ணி சொல்லுவார் ஸ்கூல் விட்டு வந்த உடனே. ஓகேவா? இப்போ எங்கள் வந்து எங்கள் பேரன் வந்து இதை சாப்பிடுவார். நீங்கள் பாருங்கள் அவர் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இதை சாப்பிட்றாருன்னு. அவருக்கு அவ்வளோ இது பிடிக்கும். அது மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் இதை பிடிக்கலாம். இதை நீங்கள் வேறு மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பீங்களா இருக்கும். இது மாதிரி ஒருவேளை இதே மாதிரி கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்களா இருக்கும். ஒருவேளை நீங்களும் இதே மாதிரி தான் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். அதனால நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்களும் இப்படி தான் சமைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஒருவேளை தெரியாத நேயர்கள் யாராவது இருந்தாங்கன்னா இது மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கவர் ஐட்டத்தை குறைக்கணுன்றதுக்காக தான் வீட்டில் இனிமேல்த்து அடுத்த ரெசிபியில் எல்லா ரெசிபிலையும் வீட்டில் செய்கிற ஸ்நாக்ஸ் ஒன்று ஒன்றா பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும், பிடிக்கிற மாதிரி எங்களோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.